தமிழ் ஸ்டோரி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்காவாகிய இந்தியர்களின் உரிமைக்காக காந்தியடிகளுடன் இணைந்து போராட்டம் நடத்திய தில்லையாடி வள்ளியம்மை அவர்களுடைய பிறந்த தினம் மற்றும் நினைவு தினம், ஸோ ரெண்டுமே இன்றைக்கி தான். ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடி அருகிலுள்ள தில்லையாடி கிராமத்தை சேர்ந்த முனுசாமி மங்களத்தம்மாள் தம்பதியினர் பிழைப்புக்காக தென்னாப்பிரிக்கா சென்றிருந்தனர். 1898 பிப்ரவரி 22 ஜோகன்ஸ்பர்க் நகரில் இவர்களுக்கு மகளாக பிறந்தவர்தான் வள்ளியம்மை. அங்கு இந்தியர்களுக்கு எதிராக பல்வேறு விதமான கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட்டன. நாடு முழுவதும் எப்போதும் ஏதாவது ஒரு போராட்டம் நடைபெற்று கொண்டே இருக்கும். அதில் இந்திய மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பவர் காந்தி. 1906 தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்கள் அனைவரும் ஆசிய விவாகரத்துறையுடன் தமது பெயரையும் கைரேகையும் பதிவு செய்து அனுமதி அட்டையை பெற வேண்டும் என்ற அவசர சட்டம் வெளியிடப்பட்டது. இது எதிர்த்து காந்தி தலைமையில் அகிம்சை வழியில் பேரணி நடத்தப்பட்டது. இந்தியர்கள் டிரான்ஸ்வல் மாகாணத்திற்குள் நுழைவதை தடுக்க டிரான்ஸ்வல் குடியேற்ற நுழைவு தடுப்பு சட்டமும் இயற்றப்பட்டது. அதேபோல் 1913 தென்னாப்பிரிக்காவின் கிறிஸ்துவ மத சடங்கின்படி திருமண பதிவு புத்தகத்தில் பதிவு செய்யப்படாத திருமணங்கள் செல்லுபடி ஆகாது என மார்ச் 14 கேப் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. எனவே இந்தியர்களுக்கான உரிமையை பெறுவதற்காக ஜோகன்ஸ்பர்க் நகரிலிருந்து நியூயோகேசில் நோக்கி அகிம்சை முறையிலான போராட்டத்தை நடத்தினார் காந்தி. நடைப்பயணத்தில் உறுதிமொழி தாளை எடுத்து நடைப்பயணத்தில் கலந்து கொண்டிருந்தவர்களிடம் காண்பித்து, இந்த உறுதிமொழி தாளை யார் படிக்கிறீர்கள் என்கிறார். அப்போது 15 நிரம்பிய சிறுமியான வள்ளியம்மை ஓடி வந்து, நான் படிக்கிறேன் என கூறி வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் விலங்கொடிப்பும் வாருங்கள் என்ற முழக்கத்துடன் நடைப்பயணம் மேற்கொண்டார். காந்தியை சுட்டு கொல்ல தென்னாப்பிரிக்கா போலீஸ் திட்டமிட்டு காந்தியின் முன் வந்து துப்பாக்கியை காண்பிக்க, அதை கண்ட சிறுமி வள்ளியம்மை காந்தியின் முன் வந்து நின்று இப்போது அவரை சுடு பார்க்கலாம் என்று தைரியமாக நிற்கிறாள். வள்ளியம்மையின் நெஞ்சுரம் கண்டு, என்னை சுட வந்த வெள்ளையனே திகைத்து திரும்பிச் சென்றான் என காந்தி தன் புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். நடைப்பயணத்தின் முடிவில் கலந்து கொண்ட அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுகிறார்கள். வள்ளியம்மையும் கைது செய்யப்பட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. கைதான அனைவரும் இந்தியர்கள் என்று பதிவு செய்வதை பார்த்த சிறு அதிகாரிகள், ஆப்பிரிக்காரர்கள் என்று பதிவு செய்ய வேண்டியதுதானே என்று நக்கலாய் கேள்வி கேட்கிறார்கள். வள்ளியம்மையுடன் ஒரு அதிகாரி, இந்தியா என்ற ஒரு நாடே இல்லையே, உங்களுக்கு ஒரு கொடியும் கிடையாது என்று கேட்கிறார். உடனே வள்ளியம்மை தான் அப்போது உடுத்தியிருந்த துணியின் ஓரத்தை கிழித்து, இதுதான் இந்தியாவின் தேசிய கொடி, இனி இதற்கும் ஒரு நாடும் உண்டுதானே என்று பதிலளிக்கிறார். பின்னர் அனைவரும் சிறையில் அடைக்கப்படுகின்றனர். சிறையில் கடுமையான வேலை கொடுக்கப்பட்டதாலும் போதுமான தூக்கம் இல்லாததாலும் அரைகுறை சாப்பாடும் வள்ளியம்மையின் உடல்நிலையை பாதித்தது. உடல்நிலை மிகவும் மோசமான நிலையிலிருந்த காரணத்தால் உரிய அபாரத் தொகையை கட்டிவிட்டு சிறையிலிருந்து விடுதலை பெற்று செல் என்கிறார் சிறை அதிகாரி. அதற்கு வள்ளியம்மை, அது சத்தியாகிரக போராளிக்கு இழுக்கு, செத்தாலும் சிறையிலேயே சாவேன், அரசு விதித்த அபராதத் தொகையை கட்டமாட்டேன் என்றார். ஒரு கட்டத்தில் காந்திக்கும் அரசுக்கும் இடையே ஏற்பட்ட தற்காலிக உடன்பாட்டின்படி அனைவருக்கும் விடுதலை கிடைக்கிறது. வள்ளியம்மையும் விடுதலை கிடைத்து வீட்டுக்கு வருகிறார். விடுதலையான 10 1914 பிப்ரவரி 22 உடல்நலக் குறைவின் காரணமாக உயிரிழந்தார். தனது 16 வயதிலேயே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி உயிர் நீத்த முதல் விடுதலை போராளி வள்ளியம்மை. ஒரு தமிழ் பெண் என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அவரின் உடலுக்கு தென்னாப்பிரிக்காவில் உள்ள இந்தியர்கள் அனைவரும் அஞ்சலி செலுத்த பின் ஜோகன்ஸ்பர்க்கில் அடக்கம் செய்யப்பட்டார். வள்ளியம்மையின் இறப்பின் போது காந்தி வர முடியவில்லை என்றாலும் அவருடைய கல்லறைக்கு சென்று இறுதி அஞ்சலி செலுத்தினார். பின்னர், இவர்தான் இந்தியாவின் மேன்மையான பெண் குழந்தை, ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்க வேண்டிய சுயநம்பிக்கை, சுயமரியாதை, நல்லொழுக்கம் ஆகிய உயர்ந்த அடையாளங்களை கொண்டவர் வள்ளியம்மை என்று பெருமையாக குறிப்பிட்டார். மேலும் இந்தியா உள்ளவரை தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரக சரித்திரத்தில் வள்ளியம்மையின் பெயரும் நீங்காத இடம்பெற்றிருக்கும் என்றார். தென்னாப்பிரிக்காவில் வள்ளியம்மையின் நினைவு சின்னத்தை 1914 ஜூலை 15 காந்தியடிகள் திறந்து வைத்தார். 1915 காந்தி தமிழகத்திற்கு வந்தபோது தில்லையாடி சென்று வள்ளியம்மையின் தியாகத்தை நினைத்து அங்கிருந்த மண்ணை எடுத்து கண்ணில் ஓற்றிக்கொண்டார். பலனேதும் எதிர்பார்க்காமல் தென்னாப்பிரிக்காவில் தியாகம் செய்து வெற்றி கண்ட தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள்தான் எனக்கு முதன் முதலில் விடுதலை உணர்வை ஊற்றிய பெருமைக்குரியவர் என்று வள்ளியம்மையின் வீரத்தை குறித்து அவருடைய சுயசரிதத்தில் விளக்கியுள்ளார். இந்தியாவின் புனித மகள் என்றும் கூறியுள்ளார். கைத்தறி நெசவாளர் சங்கம் சென்னையில் அமைத்த விற்பனை நிலையத்திற்கு தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி கௌரவிக்கப்பட்டது. வள்ளியம்மையின் தியாகத்தை போற்றும் வகையில் 1915 தமிழ்நாடு அரசு சார்பில் நினைவு தூண் மற்றும் நினைவு மண்டபம் கட்டப்பட்டது. 1997 வள்ளியம்மை நூற்றாண்டின் போது ஜோகன்ஸ்பர்க் நகரில் நெல்சன் மண்டேலாவின் முயற்சியால் வள்ளியம்மையின் கல்லறை புதுப்பிக்கப்பட்டு விழா எடுக்கப்பட்டது. வள்ளியம்மையின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் விதமாக இந்திய அஞ்சல் துறை அவரின் புகைப்படத்துடன் கூடிய அஞ்சல் தலையை வெளியிட்டு மரியாதை கொடுத்துள்ளது. கடந்த 2015 நாகப்பட்டினத்தில் உள்ள தில்லையாடி தியாகி வள்ளியம்மை நினைவு மண்டபத்தில் நூற்றாண்டு நினைவு விழா கொண்டாடப்பட்டது. அது மட்டுமின்றி அவரின் நினைவாக கட்டப்பட்ட பொது நூலகம் தற்போது வரை செயல்பட்டு வருகிறது.
16 ஆண்டுகளை மண்ணில் வாழ்ந்தாலும் தென்னாப்பிரிக்காவால் இந்தியர்களுக்காக போராடிய வீர மங்கையின் நினைவு நாளில் அவரின் நினைவை போற்றுவோம். நன்றி.